ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். ஸோ ஹிந்து வெக்கப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹிந்து பேப்பர்லேருந்து வெக்கப் செலக்ட் பண்ணி நம்ம படிச்சுட்ருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு 10 வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள், இண்டிக்மெண்ட். ஸோ இண்டிக்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன், விச் மீன்ஸ் நம்ம யாரையாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சீரியஸ் க்ரைமுக்கு இவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்மலாக அக்யூஸ் பண்ணுறோம், இல்லைனா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இண்டிக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான சினோனிம் என்னெல்லாம் நம்ம சொல்லியிருக்கலாம்? சார்ஜ் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும், அக்யூசேஷன் அப்படிங்கிறது வரும், அக்யூசேஷன், சார்ஜ், இதை தாண்டி வேற என்னெல்லாம் சொல்லலாம், அலிகேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம், ஓகேவா? அலிகேஷன், வேற பிளேம் சொல்லலாம், பிளேம், ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் நமக்கு வரும். வேற என்ன வார்த்தைலாம் வரும்? இம்பீச்மெண்ட், ஓகேவா? ஸோ இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறதும் இதோடைய சினோனிம் தான், இம்பீச்மெண்ட், ப்ராசிக்யூஷன், ஓகேவா, ப்ராசிக்யூஷன். ஸோ இது எல்லாமே இண்டிக்ஷனோட சினோனிம். அடுத்து, ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா பெர்சீவ். பெர்சீவ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப கான்ஷியஸாக அவேர்னஸோடு இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பெர்சீவ் அப்படின்னு சொல்லலாம், டு பிகம் அவேர் ஆர் கான்ஷியஸ் ஆஃப் சம்திங். அப்போது இதுக்கான சினோனிம்ஸ் என்னெல்லாம் வரும்? டிசன், ஓகேவா, டிசன், ரெகக்னைஸ், ரெகக்னைஸ், நோட்டிஸ், நோட்டிஸ், கேர்ஃபுல்னஸ், கேர்ஃபுல், அப்சர்வ், அப்சர்வ், டிடெக்ட், இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு, ஓகேவா? கிராஸ்ப், சென்ஸ், காம்ப்ரிஹெண்ட், ஓகேவா, காம்ப்ரிஹெண்ட், காம்ப்ரிஹென்ஸ் கிடையாது, காம்ப்ரிஹெண்ட், காம்ப்ரிஹெண்ட், அண்டர்ஸ்டாண்ட், எல்லாமே சொல்லலாம். ஸோ பெர்சீவ் அப்படின்னா டு பிகம் அவேர். அடுத்து பார்த்தோம்னா ரிலக்டன்ஸ், ரிலக்டன்ஸ், ரிலக்டன்ஸ் அப்படின்னா அன்வில்லிங்னஸ், ஓகேவா, ரிலக்டன்ஸ் அப்படின்னா அன்வில்லிங்னஸ் இல்லைனா ஹெசிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அன்வில்லிங்னஸ் இல்லை அப்படின்னா ஹெசிடேஷன், ஹெசிடேஷன். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? அவர்ஷன், ஓகேவா, அவர்ஷன் அப்படின்னாலுமே அன்வில்லிங்னஸ் தான். ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்ட், ரெசிஸ்டன்ஸ், அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ஷன் இந்த வார்த்தையும் சொல்லலாம். ரெஃப்யூஸ், ரெஃப்யூசல், refusal, demure, demure, where disinclination, okay, where disinclination, that di சொல்லி வந்துட்டாலே something that is negative ஞாபகம் வச்சுக்கணும், disinclination, disinclination. So இதெல்லாமே. அடுத்து பாருங்க impervious, அடுத்த வார்த்தை impervious. இம்பெர்வியஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ அப்ஜெக்டிவ், ஓகேவா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் இதுவுமே என்ன சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதாவது இது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஊடுருவ முடியாது, நாட் அலோவிங் சம்திங் டு பாஸ் த்ரூ, நாட் அலோவிங் சம்திங் டு பாஸ் த்ரூ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு பொருத்தமாக இருக்கும். வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பெர்மிட்டபிள் அப்படின்னா உள்ளே போகிறதா, அப்போ இது வந்து உள்ளே போக விடாது, அப்போ என்ன சொல்லலாம், இம்பெர்மியபிள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், இம்பெர்மியபிள், இம்பெர்மியபிள். டென்ஸ், ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, உள்ளே போக முடியலை. பெனிட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவி போகிறது, அப்போது இம்பெனிட்ரபிள், இதுதான் கரெக்டான வார்த்தை, ஓகேவா, இம்பெனிட்ரபிள், இம்பெனிட்ரபிள். அன்அஃபெக்டட், செக்யூர், எல்லாமே யூஸ் பண்ணலாம், இந்த வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் ரவுண்ட் ட்ரிப், ரவுண்ட் ட்ரிப், ட்ரிப்னா என்ன, ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது. ரவுண்டுனா என்ன, சுற்றி வர்றது. அப்போது நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல முடிக்கிறது தான் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. வாயேஜ், ட்ரிப்பு, இந்த மாதிரி தான், எக்ஸ்கர்ஷன் இதுதான். பட் ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறப்போ நம்ம டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து முடிஞ்சிடும். அடுத்து பெர்ஃபங்க்ஷனரி அப்படின்னா, இது பெர்ஃபங்க்ஷனரி அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அதை ஒரு ரொட்டீனாக எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு சொல்கிற வார்த்தையை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பெர்ஃபங்க்ஷனரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ
ஃபங்க்ஷனரி அப்படின்னா என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனரி அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஃபங்க்ஷன். பெர் ஃபங்க்ஷனரி அப்படின்னு சொல்லி வர்றப்போ டன் வித்தவுட் கேர், ஓகேவா, கவனமே இல்லாமல் செய்கிறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர் ஃபங்க்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். மாற்றி சொல்லிட்டேன். ஸோ பெர் ஃபங்க்ஷனரி அப்படிங்கிறப்போ டன் வித்தவுட் கேர், கேர்லெஸ், ஓகேவா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணுறதுல ஒரு ரொட்டீனாக ஒரு கவனமாக செய்யாமல் இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பெர் ஃபங்க்ஷனரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு சினோனிம்ஸ் என்னெல்லாம் வரும், கேஷுவல், இல்லை அப்படின்னா நெக்லிஜென்ட், நெக்லிஜென்ட், ரொட்டீன், ஹாஸ்டி, இதெல்லாமே பெர் ஃபங்க்ஷனரியோட சினோனிம்ஸ், ஓகேவா. ஸோ அடுத்து ஸ்போராடிக், ஸ்போராடிக், ஸ்போராடிக் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூஸாக பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இர்ரெகுலர், ஸ்போராடிக் அப்படின்னா இர்ரெகுலர், இன்டர்மிட்டன்ட், 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 எபிசோடிக், எபிசோடிக், ரேர், அக்கேஷ்னல், அக்கேஷ்னல், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஸ்போரடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் இன்சானிட்டி. இன்சானிட்டி அப்படிங்கிறப்போ என்ன சொல்லலாம்னா மேட்னஸ், ஓகேவா. ஸோ ரொம்ப தெளிவாக இன்டலெக்சுவலாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ மேட்னஸ், லியூனாஸ், இந்த லியூனான்னு சொல்லி வந்தாலே மென்டல், ஓகேவா, ஃபூலிஷ்னஸ், எக்ஸ்ட்ரீம் ஃபூலிஷ்னஸ், மேனியா, இதெல்லாமே இதோட சினோனிம் இன்சானிட்டி. அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்ட் என்கல்ஃப். ஸோ என்கல்ஃப் அப்படிங்கிறப்போ இது வெர்பு கேட்டகரியில் வரும். என்கல்ஃப் அப்படின்னா என்னன்னா அப்படியே மொத்தமாக என்ன பண்ணிடுறது, முழுங்கிடுறது, இல்லைனா சுற்றி வளைச்சிடுறது, ஓகேவா. டு ஸ்வாலோ அப், டு ஸ்வாலோ அப், ஸ்வாலோ, இல்லைனா சுற்றி வளைச்சிடுறது, என்விலோப், என்விலோப், இம்மர்ஸ், இம்மர்ஸ், சப்மர்ஜ், எல்லாமே சொல்லலாம், ஃப்ளட்டு எல்லாமே சொல்லலாம், ஓகேவா, முங்கிடுறது எல்லாமே. அடுத்து என்ட்ரென்ச், லாஸ்ட் வேர்ட் என்ட்ரென்ச். என்ட்ரென்ச் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தொடங்கி வைக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப செக்யூர்டாக, ஓகேவா. ஸோ எஸ்டாப்ளிஷ், எஸ்டாப்ளிஷ், செக்யூர், ரூட், ரூட், இம்ப்ளான்ட், இம்ப்ளான்ட், எம்ப்டு, எல்லா வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம். ஃபோர்ட்டிஃபை, ரொம்ப செக்யூராக அதை வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபோர்ட்டிஃபை அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். ரீஇன்ஃபோர்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ், ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங்கன், ஸ்ட்ரென்தன், எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ வி ஹவ் லேர்ன் 10 இம்பார்ட்டண்ட் வெக்காப்ஸ் ஃப்ரம் ஹிந்து நியூஸ் பேப்பர். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா, என்ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோமா. ஸோ என்ட்ரென்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். பட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ எஸ்டாப்ளிஷ், ரூட், செக்யூர்ட், இம்ப்ளான்ட், எம்ப்டு, ஃபோர்ட்டிஃபை, ரீஇன்ஃபோர்ஸ், ஸ்ட்ரென்தன், எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் என்கல்ஃப். என்கல்ஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முழுங்கிடுறது, சுற்றி வளைச்சிடுறது. ஸோ ஸ்வாலோ, என்விலப், இம்மர்ஸ், ஃப்ளட், எல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் இன்சானிட்டி. இன்சானிட்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபூலிஷாக இருக்கிறது, ஃபூலிஷ்னஸ், இல்லைனா மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்னஸ், லியூனாசி, மேனியா. அடுத்து பாருங்கள் ஸ்போராடிக். ஸ்போராடிக் அப்படின்னா இர்ரெகுலராக இருக்கிறது. ஸோ இர்ரெகுலர், இன்டர்மிட்டன்ட், எபிசோடிக், ரேர், அக்கேஷ்னல், இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் பெர் ஃபங்க்ஷனரி. ஃபங்க்ஷனரி அப்படின்னா ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுறது. ஸோ பெர் ஃபங்க்ஷனரி, ஃபங்க்ஷனரி அப்படிங்கிறப்ப என்ன சொல்லலாம்னா வித்தவுட் கேர், டன் வித்தவுட் கேர், ரொட்டீன், கேஷுவல், நெக்லிஜென்ட், ஹாஸ்டி, எல்லாமே சொல்லலாம். ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னா இட்ஸ் அ எக்ஸ்கர்ஷன் மாதிரி தான், வாயேஜ் மாதிரி தான். பட் எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ டெஸ்டினேஷன் அதே இடத்துல தான் இருக்கும். இம்பெர்வியஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இம்பெர்மியபிள், டென்ஸ், இம்பெனிட்ரபிள், இதுதான் கரெக்டான வேர்ட், அன்எஃபெக்டட், செக்யூர்.
ரிலக்டன்ஸ், ரிலக்டன்ஸ் அப்படின்னா அன்வில்லிங்னஸ், ஹெசிடேஷன், அவர்ஷன், ரெசிஸ்டன்ஸ், அப்ஜெக்ஷன், ரிமூவ், ரெஃப்யூசல், இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். பெர்சீவ், பெர்சீவ் அப்படின்னா டிசர்ன், ரெகக்னைஸ், நோட்டீஸ், காம்ப்ரிஹெண்ட், அப்சர்வ், டிடெக்ட், கிராஸ்ப், சென்சோ, நம்ம ரொம்ப அவேர்னஸோடு இருக்கிறத வந்து பெர்சீவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இண்டிக்மெண்ட், இண்டிக்மெண்ட் அப்படின்னா இவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அக்யூஸ் பண்ணுறது. ஸோ சார்ஜ், அக்யூசேஷன், அலிகேஷன், பிளேம், ஃபால்ட், இம்பீச்மெண்ட், ப்ராசிக்யூஷன், இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ், இப்போ நான் சொல்லியே நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.